மிஸ் வசந்தி, உங்க மாதிரி அழகான பொண்ணுங்க ஆபீஸ்ல இருந்தா நாலு பேர் லவ் லெட்டர் எழுதுறது சகஜம் தானே? அப்படி என்ன, பெண்கள் ஆபீஸ்ல வேலையை பார்க்க கூடாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆபீஸ்ல யாரா இருந்தாலும் டிசிப்ளின் வேணும். நான் அவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். இதுக்காக நீங்க ராஜினாமா பண்ண வேண்டாம். அசிஸ்டன்ட் மேனேஜர், அக்கவுண்டன்ட், ஹெட் கிளார்க் ராஜு பிரகாஷ் உங்களை உடனே வர சொல்லுங்க. சரி சார். மிஸ்டர் ராமசாமி, உங்க வயசு என்ன? உண்மையான வயசு கேக்குறீங்களா இல்ல ஆபீஸ்ல கொடுத்துருக்கிற வயசா? எதையா சொல்லி தோங்க சார். சர்வீஸ் சர்டிபிகேட்ல 48, ஸ்கூல் சர்டிபிகேட்ல 53, ஜாதகத்துல 55. இந்த வயசுல உங்களுக்கு காதலா? உங்க மக மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? இது என்னது? ஓஹோ, அது உங்ககிட்ட வந்துருச்சா? இந்த ஆபீஸ்ல எந்த பேப்பர் யார்கிட்ட போகணும்னு ஒரு முறையே கிடையாது சார். அது எந்த பிள்ள சார், என் பொண்டாட்டி செஞ்ச தப்பு. தவறை நீங்க செஞ்சுட்டு பழைய உங்க சம்சாரத்தை மேல போறீங்களா? அங்கதான் சார் பாயிண்டே இருக்கு. எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க சார், ஒரு பொண்ணு சார். அழகா லட்சணமா இருப்போம், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்போம். எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் பொண்டாட்டி போயிட்டா சார். ஐயோ பாவம். ஐயோ பாவம் இல்ல சார், கொஞ்சம் அசிங்கமான பாவம். ஆண்டவன் கூப்பிட்டு போயிருந்தாள்னா அதுல ஒண்ணு தப்பில்லை சார். ஆனா அடுத்த வீட்டுக்காரன் கூப்பிட்டான், அவன் கூட ஓடி போயிட்டா சார். அது சரி, அதுக்கும் லவ் லெட்டர் என்ன சார் சம்பந்தம்? அங்கதான் சார் ரெண்டாவது பாயிண்டே வருது. ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த பொம்பளையும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு ரோஷம் வந்துருச்சு. அதனால நம்ம ஆபீஸ் வர லேடி கிளார்க்குக்கெல்லாம் நான் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாரும் வழக்கமா என் மூஞ்சில தான் சார் கீழ் செஞ்சிருவாங்க. அதான் ஆபீஸ் ப்ரொசீஜர். ஆனா இந்த அம்மா போற அது காலம், அது கூட வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. பேரம் பத்தி எடுக்கிற வயசுல உங்களுக்கு ஏன் சார் இந்த புத்தி? தப்பு தான் சார், தெரியாம நடந்துருச்சு சார். மன்னிச்சிருங்க சார். சார் ஒண்ணு நல்லா புரியுது, நான் எதை எழுதினாலும் அது வம்புல தான் போய் முடியுது. மிஸ்டர் ஆறுமுகம், அஞ்சாறு பிள்ளைங்களுக்கு தகப்ப காதல் கிருதாசி எழுதுறீங்களா? தப்பட்லாம் சார், மன்னிச்சுங்க. இனிமே வசந்தி என் பொண்ணு மாதிரி வரேன் சார். இதெல்லாம் என்ன மிஸ்டர் ராஜு? நான் என்ன கொலையா பண்ணனே, லவ் லெட்டர் தானே எழுதுனேன். இஷ்டம் இல்லைனா பிடிக்காது பதில் எழுத வேண்டியதானே, அதுக்காக உங்கள்கிட்ட எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கு. உங்க அப்பா எங்க வேலை பார்க்கிறாரு? துக்ளக் பத்திரிகையில வேலை பார்க்கிறாரு. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுற, செருப்பு பிஞ்சு போகும் அப்படின்னு சுதந்திரமா கேட்கறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல அவளுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்படி அவ கேட்டா நான் ஒண்ணு கையில வளையல் மாட்டிக்கிறேன். ஸ்டாப் இட், தப்பு பண்ணிட்டு ஆகி வர பண்றியா? ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து உன வேலை விட்டு நிக்கிறேன். சாரி சார். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, வசந்தி கிட்ட. சாரி மிஸ் வசந்தி. இப்ப திருப்தி தானே வசந்தி? போங்க போய் வேலை பாருங்க. கபாலி என்ன ரவிய காணோம், உள்ள கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. எல்லாரும் போயிட்டாங்க சார், ஸ்கூல்ல போட்டு போறேன். ரவி, ரவி என்ன போய் உட்கார்ந்துருக்க? எனக்கு அம்மா வேணுப்பா. அம்மா வேணுப்பா. சார், ஈஸ்வரன் பார்வையில இருந்து கூட ஒருத்தன் தப்பிச்சிடலாம், ஆனா அந்த சந்தனம் போட்டு சண்முகத்தோட பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. விஷயத்துக்கு ஐயா வர்ற அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணத்துக்கு தானே சார்? இவர் அந்த மாதிரி புரோக்கர் இல்ல சார், கல்யாணம் புரோக்கர். சார் நான் கொஞ்சம் பிஸியான ஆளு, இப்பதான் ஒரு பெரிய இடம் சம்பந்தம் பண்ணிட்டு வந்தேன். 11 மணிக்கு வேற எங்கேஜ்மெண்ட் இருக்கு, இவர் கூப்பிட்டாருன்னு நான் வந்தேன். இதை பாருங்க சண்முகம், நான் ரெண்டாம் கல்யாணம் மணிக்கு சம்மதிக்கிறது என் மகனுக்காகத்தான். ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை பாசத்தோட கவனிச்சுக்கணும். இந்த சின்ன வயசுல ரெண்டாம் கல்யாணம் என்ன சார்? இந்த சந்தன போட்டு சண்முகம் நினைச்சான்னா உங்களுக்கு நாலாம் கல்யாணமே பண்ணி வைப்பா. உங்க ஜாதகமே என் கையில இருக்கு. என்ன பாக்குறீங்க, உங்க வயசு, உங்க உத்தியோகம், உங்க சம்பளம், உங்க தகுதி, இதுக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு பொண்ணு விட்டு அனுப்பிடுறேன். வர வியாழக்கிழமை சாயங்காலம் இந்த அட்ரஸுக்கு தாலியோட வந்துருங்க. பொண்ணு பிடிச்சிருந்தா அங்கேயே தாலி கட்டிருங்க. என்ன தேடுறீங்க? அசிங்கமா பேசுறேன், சொல்லட்டும்.
ஐயா என கல்யாணத்துக்கு 5000 ரூபாய், பொண்ணு புடிச்சிருந்தா 1000 ரூபாய் வெட்டணும், நிச்சயதார்த்தத்துக்கு 2000 ரூபாய் வெட்டணும், முகூர்த்தத்தை நக்கி முழுசா வெட்டணும். எல்லாம் வெட்டுவாரு, நீ போய் உன் மேலேயே கவனி. சரி. சரியான ஆளு. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா நினைக்க கூடாது. ஒரு 6 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா என் பொண்ணு ரெடி. வர பௌர்ணமிக்குள்ள டெபாசிட் பணம் 10000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை நம்பித்தான கம்பெனிக்காரங்க வாக்கு கொடுத்தேன். இப்ப வேலைக்கு வேலையும் போச்சு, மானமும் போச்சு, கையால் ஆகலாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. உன் பேச்சு நம்பி என் பொண்ணுக்கு 2 தரமா வந்த வரனையை கைவிட்டுட்டேன். இப்ப என்னடா பண்றது? இனி உன்னை நம்பிட்டு இருந்தா என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. இப்பவாவது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை தெரிஞ்சுக்கங்க, இவனை நம்புறோம், நம்ம குடும்பம் அதோ கதிதான். உன்னையும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியும், சொல்ல போனா உன் பூர்வீகமே தெரியும். எப்படி பாபு, மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்யும், அதே மாதிரி இப்போ இந்த ரூபத்துல நான் வந்திருக்கேன். அப்போ நிஜமா நீங்க சாமி தானா? ஆமா, அந்த விநாயக சாமியே தான். விநாயக கரெக்ட், சைஸ் எல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கு. ஐயா, என் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் கரையேறதுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஐயா, வழி காட்டுங்க. ஐயா விநாயக சாமி, இது என்ன கவர்? உன் தம்பி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இல்ல? ஆமா, அவனுக்காக வேலைக்கு 10000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர், மாசம் 1500 ரூபாய் சம்பளம். ஐயோ, நாளைக்கு அவன் டியூட்டியில போய் ஜாயின் பண்ண சொல். ஐயா உண்மையிலேயே நீங்க சாமிதான். ஆனா விநாயக சாமி, எனக்கு என் தம்பி மட்டும் பிரச்சனை இல்லைங்க, வீட்டுல கல்யாணமாகாத ஒரு தங்கச்சி இருக்குது, அது மட்டும் இல்ல எங்க அப்பா எப்ப பாரு. இரு இரு, பேராசை பெரும் நஷ்டம், பிரச்சனைகளை ஒவ்வொன்னாத்தான் தீக்கணும். முதல்ல உன் தம்பி பிரச்சனை போய் பாரு. அது நீங்க சொல்றது நியாயம் தானே, நீங்க கிளம்புங்க. ஐயா தங்களது வாகனம் மூஞ்சூராச்ச, அதை காணமே. நோ நோ, இப்பெல்லாம் நான் மூஞ்சூர்ல வர்றதே கிடையாது, கூடிய சீக்கிரம் மயிலோடு வந்து உன்னை சந்திக்கிறேன். மயில் முருகரோட வாகனமாச்சே, அது சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போல இருக்கு. நம்ம தம்பி சமாச்சாரத்தை முதல்ல பார்ப்போம்.